சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்பு. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். கரூரில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்திய குற்றச்சாட்டில் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம். பாலாற்றில் வரலாறு காணாத பெருவெள்ளத்தால் கண்முன் இடிந்து விழுந்த வீடுகள், இருப்பிடத்தை இழந்து வேதனை கடலில் மூழ்கிய மக்கள். தென்பெண்ணையாறு கெடிலம் ஆறுகளில் கடலூர் மாநகராட்சி லாரி லாரியாக கொட்டிய குப்பைகள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு வெள்ளி கடற்கரையில் கரை ஒதுங்கியதால் துர்நாற்றம் வீசும் நிலை. அதிகாலை முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆரணி அருகே தொடர் மழையால் நெசவாளர்கள் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர், உபகரணங்கள் தண்ணீரில் நனைந்து சேதமானதால் நெசவு தொழில் பாதிப்பு. தமிழகத்தில் வெள்ள சேதங்கள் குறித்து கணக்கிடும் மத்திய குழு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று நேரில் ஆய்வு. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை நீரேற்று திட்டங்கள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நீர் மேலாண்மை வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று வறட்சியில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டுமென பொதுமக்கள் வேண்டுகோள். இந்தியாவில் கடந்த 538 நாட்களில் இல்லாத அளவுக்கு தினசரி கொரோனா பாதிப்பு 8488 குறைந்துள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் தொடர்ந்து நீடித்து வருவதாக காற்றின் தரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 22 மூத்த குடிமக்களுக்கான ரயில் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் இதுவரை 3,78,00,000 பேர் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே தண்டவாளங்களை அசுத்தப்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்று இந்திய ரயில்வேக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மியான்மரில் கடலை நடுவே அமைந்துள்ள புத்த மடாலயத்துக்கு வழிபாடு நடத்த சென்றவர்களை ராட்சத அலை இழுத்து சென்றதில் 15 பேர் உயிரிழந்தனர். சூடானில் பதவி நீக்கம் செய்த முன்னாள் பிரதமரை ராணுவம் மீண்டும் பிரதமராக உள்ளதால் அங்கு அரசியல் குழப்பம் முடிவுக்கு வருகிறது. நவம்பர் 29 முதல் இந்தியா சிங்கப்பூர் இடையே பயணிகள் விமான சேவை மீண்டும் தொடங்க உள்ளது. ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 36,970 பேருக்கும் இங்கிலாந்தில் புதிதாக 40,004 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் உள்ள சீன தங்க சுரங்கத்தில் தாக்குதல் நடத்தி 8 சீனர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்தி சென்றுள்ளனர். கனடாவில் வருகிற 30 முதல் கோவாக்சின் தடுப்பூசி போட்டவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு இரு பிரிவுகளாக பிரிந்து ஆய்வு செய்கின்றனர்.
உள்துறை அமைச்சக இணை செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையில் முதல் அணியினர் வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்திர ரெட்டி வழிநடத்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு செய்கின்றனர். மத்திய நிதியமைச்சக ஆலோசகர் ஆர் பி கவுல் உள்ளிட்டோர் அடங்கிய இரண்டாவது அணியினர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் குமார் ஜெயந்த் வழிநடத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். வேலூர் பாலாற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் வீடுகள் முற்றிலும் சேதமடைந்ததால் ஏராளமான மக்கள் செய்வது அறியாது தவித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் பாயும் பாலாற்றில் வரலாறு காணாத அளவுக்கு தற்போது வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் பாலாற்றங்கரையில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் வேதனையான சம்பவம் அரங்கேறி வருகிறது. தங்களது கனவு இல்லங்களை பாலாற்று வெள்ளத்திற்கு இரையாக்கிய மக்கள் இருக்க இடமின்றி உடைமைகளோடு அரசு முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையால் மற்றும் வெள்ளம் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் இதுவரை 444 வீடுகள் சேதமடைந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர் நாத் பண்டாரி பதவியேற்றுக் கொண்டார். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி முனீஸ்வர் நாத் பண்டாரிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் இறையன்பு, பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த எம் துரைசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி, திருமுல்லைவாயல், பட்டாபிராம், திருநஞ்சபூர், கோவில் பதாகை, பூந்தமல்லி, திருவேற்காடு, செம்பரம்பாக்கம், மலையம்பாக்கம், மாங்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் முக்கிய பகுதிகளிலும் சாலைகளிலும் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேட்டூர் அணையிலிருந்து செல்லும் உபரி நீரை நீரேற்று திட்டத்தின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று நீரை சேமிக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் பரவலான கருத்தாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணி வந்து கடலில் வீணாக கலக்கிறது. அதனால அரசு இது முறையான நடவடிக்கை எடுத்து தண்ணீரை சேமிக்கணும். நீரின்றி அமையாத உலக வள்ளுவர் சொல்கின்றபடி தண்ணீரை வந்து சேமிக்கணும். தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினங்களும் வாழாது. மழைநீரை வந்து திரவுத்தங்கன்னு சொல்கின்றபடி இந்த மழைநீர் ரொம்ப முக்கியமானது. இது தண்ணியை சேமித்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டி ஜென்ரேஷனுக்கு பாதுகாப்பாக உதவுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உபரி நீர் திறந்து விடுவதால் அந்த தண்ணீர் யாருக்கும் பயன்படாமல் வங்கக்கடலில் சென்று கலக்கிறது. நீர் மேலாண்மை வல்லுநர்களை கொண்டு வெள்ளப்பெருக்கு காலங்களில் உபரி நீரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு சென்று பசுமையான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இயற்கை தாயின் திருவருளால் வரப்பிரசாதமாக கிடைக்கப்பெற்ற மழையானது பருவமழை பெய்து அதிக அளவில் நமக்கு வரப்பெற்று மேட்டூர் அணை நிரம்பி கடலில் கலக்கிறது. வீணாக அந்த உபரி நீர் கடலில் கலக்கிறது. நமக்கு பார்ப்பதற்கும் கண்குளிர பார்த்து ரசிக்கிறோமே தவிர நமக்கு எந்த பயன்பாடும் இல்லை. ராசிமணல் என்னும் பகுதியில் தடுப்பணை அமைப்பதற்கு சாத்தியங்கள் இருப்பதாக பல ஆய்வுகள் மேற்கொண்டதில் தகவல் வருகிறது. தற்போதுள்ள அரசாங்கமும் அதற்குண்டான முறையான ஆய்வு மேற்கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்திட நிதி ஒதுக்கியும் அமுல்படுத்திட கேட்டுக்கொள்கிறோம். ஆரணி அடுத்து அடையப்புளம் கிராமத்தில் தொடர் மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் நெசவு தொழில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. நெசவு செய்யும் இடத்தில் உள்ள ஜாக்காடு அட்டை, தறிக்குழி, மெரியடி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி நெசவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. நெசவு தொழில் முற்றிலும் முடங்கியதால் நெசவாளர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். எனவே தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் வந்து கொரோனா காலத்தில் வேலை செய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றோம். அதேமாரி இப்போ தான் ஏதோ செய்ய நாங்கள் பயன்படுத்தி நின்றோம். மழை வந்துட்டு ஒரு 20 நாளாக எங்களால் வேலை செய்ய முடியல.
தண்ணி ஃபுல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அட்டையெல்லாம் ஈரமாயிட்டு நூலெல்லாம் அறுந்து அறுந்து போகுது சேலையெல்லாம் ரொம்ப இதுவாயிட்டு இருக்கு வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வடமழை மணக்காடு கிராமத்தில் பத்து நாட்களுக்கு மேலாகியும் தண்ணீர் வடியாததால் 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் பெரும்பாலான கிராமங்களில் தண்ணீர் வடிந்த நிலையில் வடமழை மணக்காடு கிராமத்தில் தண்ணீர் வடியாமல் பயிர்கள் அழுகி பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த 2020-21 ஆண்டுகளில் பயிர் காப்பீடு செய்தும் பாதிப்பிற்கான இழப்பீட்டுத் தொகை கிடைக்காத நிலையில் இந்த பயிர்களுக்காவது உரிய நிவாரணம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பிலும் கவலையிலும் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கடலூர் தென்பெண்ணையாறு மற்றும் கிடிலமாற்றில் மாநகராட்சி சார்பில் கொட்டப்படும் குப்பைகள் வெள்ளி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளன சேர்ந்த குப்பைகளால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே இனியாவது இயற்கையை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டுவதை அரசு தடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மண்டலத்தில் இன்று ஒரே நாளில் முட்டை விலை 15 காசுகள் சரிந்து 4.50 ரூபாய் காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் மண்டலத்தில் 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன இதில் தினசரி 4 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன நாமக்கல் மண்டலத்தில் வாரத்தில் 3 நாட்களுக்கு தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு மூலமாக முட்டை கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது இந்த வகையில் கடந்த 18ஆம் தேதி முட்டை பண்ணை கொள்முதல் விலை 4.65 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது 4 நாட்களாக விலையில் மாற்றமின்றி நீடித்து வந்த நிலையில் இன்று முட்டை பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 15 காசுகள் குறைக்கப்பட்டு 4.50 ரூபாய் விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது ஐயப்பன் கோவில் சீசனை ஒட்டி முட்டை விலை குறைந்துள்ளதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர் கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் சாலையில் பயணிக்கும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்தி செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே இருவேறு மாவட்டங்களில் இருந்து வரும் பாலாறு சங்கமிக்கும் அழகை ரசிப்பதற்காக பச்சக்குப்பம் தேசிய வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி ஆபத்தை உணராமல் ஆற்றங்கரையோரம் நின்று செல்பி மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் வெள்ளப்பெருக்கு நேரத்தில் பொதுமக்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கவலையளிப்பதாக தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை தடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் அருகே வெள்ளக்கோவில் அருகே உள்ள வட்டமலைக்கரை அணையில் 10008 தீபங்களை ஒளிர வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அடுத்த தாசநாயக்கன்பட்டியில் உள்ளது வட்டமலைக்கரை அணை 27 அடி நீர் கொள்ளளவு கொண்ட இந்த அணையிலிருந்து சுமார் 6000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அணையிலிருந்து நீர் இருப்பு இல்லை என்று அந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அணைக்கு நீர் வருவதற்கான நீர் வழித்தடங்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மட்டுமே அணைக்கு நீர் வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நீர்வரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அணையில் 10008 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தனர் காஞ்சிபுரம் உத்திரமேரூரை அடுத்த மணல்மேடு பகுதியில் பெய்த மழையால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி அழுகி போனதுடன் அனைத்து நெல்மணிகளும் முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் எனவே அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் தொடர் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் நோய் தாக்கம் மற்றும் பூச்சி தாக்குதலில் இருந்து காக்கவும் அதிகாரிகள் ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன இந்நிலையில் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க
விவசாயிகளுக்கு சிறப்பு வழிமுறைகளை வழங்கினர். மேலும் உதவிகளுக்கு விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயன்பெற வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மதுரை பெருங்குடி பகுதியில் பட்டாசு வெடித்ததில் கோழிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட பெருங்குடி பகுதியில் உள்ள அன்னை தெரசா நகரில் சிறுவர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அருகிலிருந்த மோகன்பாபு என்பவருக்கு சொந்தமான கோழி இறைச்சி கடையில் திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நசரத்பேட்டை ஊராட்சி யமுனா நகர் பகுதியில் பல நாட்களாக மழை நீர் தேங்கி வடியாமல் உள்ளதால் இறந்து போன ஒருவரின் உடலை உறவினர்கள் தோளில் சுமந்தபடி சென்று உடலை அடக்கம் செய்தனர். தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேல் தேங்கியிருக்கும் நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மழைநீர் வடிகால் நிரம்பி ஆறு போல் ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் மழைநீரை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக மழைநீரை வெளியேற்றவும் குப்பைகளை அகற்றவும் ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பெய்து வரும் மழையால் சமையல் உப்பு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கர் உப்பளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளன. அவற்றை சீர் செய்து வரும் ஜனவரி மாத இறுதியில் மீண்டும் உற்பத்தி பணி தொடங்கப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது சேமிக்கப்பட்டுள்ள உப்பை பாக்கெட் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக திருப்பதி ராமச்சந்திராபுரம் பகுதியில் அமைந்துள்ள விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட பழமையான ஏரி முழு கொள்ளளவை எட்டி உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 50 கிராமங்கள் பாதிக்கப்படும் நிலை உள்ளதால் கிராம மக்களை வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் தங்களது சொத்து பத்திரங்கள், பணம், நகைகள் உள்ளிட்ட உடைமைகளை இழுத்துக்கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவிப்பு செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் நிலவிய கடும் பனிப்பொழிவு காரணமாக நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. பனிப்பொழிவுடன் கடும் குளிரும் காணப்பட்டதால் தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் 4 வழிச்சாலைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து 9 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பள்ளி விடுமுறை என்பதால் தனது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர்கள் தேடிய நிலையில் பள்ளம் ஒன்றில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் மாணவியின் தற்கொலை பற்றி புகார் அளிக்க வந்தவர்களை தாக்கியதோடு தாயாரை தரக்குறைவாக பேசியதாக குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் கண்ணதாசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கரூரில் தனியார் பள்ளியில் +2 படித்து வந்த மாணவி கடந்த 19ஆம் தேதி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். மகள் மரணம் குறித்து பள்ளி நிர்வாகத்தின் மீது புகார் அளிக்க சென்றபோது வெங்குமேடு காவல் ஆய்வாளர் கண்ணதாசன் அவதூறாக பேசியதாகவும் தன்னுடன் வந்தவர்களை தாக்கியதாகவும் மாணவியின் தாயார் கண்ணீருடன் குற்றம் சாட்டியுள்ளார். அடிச்சாங்க, என்னையும் வந்து தகாத வார்த்தையில பேசினாங்க என் ஃப்ரெண்டு கிட்டையும். அப்புறம் நைட்டு போயிட்டு காலையில 5:30 தான் வெளியே அனுப்பினாங்க.
மாணவி தற்கொலை வழக்கில் அவர் படித்த தனியார் பள்ளியின் ஆசிரியர்களிடம் சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி கீதாஞ்சலி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். சிறுமியின் தாயையும் உறவினர்களையும் பள்ளிக்கு வரவழைத்து ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினருடன் ஒன்றாக வைத்து விசாரித்தனர். விழுப்புரத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தென்பெண்ணையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணையாற்றின் கிளை நதியான மல்லட்டாற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த படவேடு கிராமத்தில் உள்ள தாமர ஏரி 25 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் கனமழை காரணமாக நீர் நிரம்பி கோடி விழுந்தது. இதனைத் தொடர்ந்து கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி தண்ணீரை போற்றி வணங்கி 7 கிடாக்களை வெட்டி பலி கொடுத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். வழிபாடு முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. ஏரி நிரம்பி கோடி விழுந்ததால் சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயம் பெருகி வாழ்வாதாரம் தழைத்தோங்கும் என்ற நம்பிக்கையில் படவேடு பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக ஓமலூர் அடுத்த செல்லப்பிள்ளைக்குட்டை ஊராட்சியில் உள்ள 4 ஏரிகள் முழுமையாக நிரம்பி வழிந்ததை கொண்டாடும் வகையில் ஏரிக்கு ஆட்டுக்கிடா வெட்டி பூஜை செய்து அந்த பகுதியினர் வழிபாடு செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வரும் நிலையில் செல்லப்பிள்ளைக்குட்டை ஊராட்சியில் செல்லப்பிள்ளைக்குட்டை பெரியேரி ஓட்டேரி கொண்டசமுத்திரம் ஏரி கங்காதரன் குட்டை ஏரி என 4 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. இதனால் 4 கிராம மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 4 ஏரிகளுக்கும் பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஏரிக்கு ஆட்டுக்கிடா பலி கொடுத்து ரத்தத்தை ஏரியின் நீரில் கலக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏரிகள் நிரம்ப வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், கிராம மக்களுக்கு விவசாய வேலைகள் கிடைக்க வேண்டும் என்று வானம் பூமி தண்ணீர் நெருப்பு மற்றும் காற்று ஆகிய பஞ்சபூதங்களை கிராமத்தினர் வழிபட்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற வலுத்தூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தமிழகம் திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெலுங்கானா மாநிலமான ஹைதராபாத்தில் தேசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் பவதாரிணி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில அளவில் 953 மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் ஸ்ரீகாந்த் 93 கிலோ இடைப்பிரிவிலும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த பவதாரிணி 69 கிலோ எடைப்பிரிவிலும் பங்கேற்றனர். போட்டியில் தங்கங்களை வென்று உற்சாகமாக தமிழகம் திரும்பிய அவர்களுக்கு பேருந்து நிலையத்தில் மேலதாளங்களுடன் பட்டாசு வெடித்து எம்எல்ஏ ஈரா மாணிக்கம் உற்சாக வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஐயப்பன் கோவிலில் 4ஆம் ஆண்டு வருடாபிஷேகத்தை முன்னிட்டு 1008 சங்க பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் 1008 சங்குகள் லிங்க வடிவு ஓம்கார வடிவில் அடுக்கப்பட்டு புனித நீர் ஊற்றி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சங்குகள் எடுக்கப்பட்டு 18 படிகள் வழியே சன்னிதானத்தை அடைந்தது. அங்கே சுவாமி ஐயப்பனுக்கு 1008 சங்குகள் மூலம் சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. உலக அமைதியும் நோயற்ற வாழ்வும் மக்களுக்கு கிடைக்க வேண்டி சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் ரயில் நிலைய முகப்பு கட்டடத்தை மாற்றியமைத்து 3 மாடி ரயில் நிலைய கட்டிடமாக அமைத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் பத்மநாபன் அனந்த் ஆய்வு செய்தார். தொடர்ந்து ரயில் நிலையத்தில் செய்ய வேண்டிய பயணிகள் வசதிகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுகாவில் கொரோனா தடுப்பூசி போடுவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அனைத்து மையங்களிலும் தாசில்தார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து 100% தடுப்பூசி போடுவதற்கான ஆலோசனைகளை பணியாளர்களுக்கு வழங்கினார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் பெய்த கனமழையால் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மைதானம் குட்டை போல் காட்சியளிக்கிறது. தேங்கி கிடக்கும் மழைநீரில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் தான் அதிகம் காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் நகராட்சியும் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றி கோட்டை மைதானத்தை சீரமைத்து நிரந்தரமாக மழைநீர் வெளியேற வடிகால் வசதி செய்து தருமாறு பொதுமக்கள் ஒருங்கிணைந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பேரூராட்சி பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற வழிவகை செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அரூர் வாணியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் உபரிநீர் ராஜகால்வாய் ஆக்கிரமிப்பால் வெளியேற வழியில்லாமல் அரூர் பெரியார் நகர், தில்லை நகர், பாரதியார் நகர், திருவிக்கா நகர், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட இடங்கள் மற்றும் வயல்வெளிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் மழை குறைந்து வரும் நிலையில் முதுமலைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக மழை குறைந்துள்ளதால் முதுமலைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. வனப்பகுதிக்குள் வாகன சவாரி செய்வதற்கும் வளர்ப்பு யானைகள் முகாமை கண்டு ரசிப்பதற்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அரக்கோணம் அருகே நெடுஞ்சாலையின் குறுக்கே விழுந்து கிடந்த புளிய மரத்தை ஆட்சியர் ஒருவர் அப்புறப்படுத்திய செயல் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. அரக்கோணம் நகரில் நடைபெற்ற மெகா தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அரக்கோணத்தில் இருந்து சோளிங்கர் நோக்கி சென்றுள்ளார். அப்போது நெடுஞ்சாலையின் குறுக்கே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக புளிய மரம் ஒன்று விழுந்து கிடந்துள்ளது. அதனைக் கண்டு ஆட்சியர் காரிலிருந்து கீழே இறங்கி மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து ஆட்சியரின் உதவியாளர், டெபேதார், ஓட்டுநர் மற்றும் பாதுகாவலர் ஆகியோர் ஆட்சியருக்கு உதவி செய்த நிலையில் மரம் அப்புறப்படுத்தப்பட்டு சாலை சீரமைக்கப்பட்டது. மரத்தால் நடக்க இருந்த பெரும் விபத்துகளை தடுத்த ஆட்சியரின் இந்த துரிதமான செயலை மக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூர் சாலை உரத்தில் துளிர்விடும் பொருட்களை சாப்பிட கூட்டம் கூட்டமாக புள்ளி மான்கள் வருகின்றன. இந்த நிலையில் அந்த மான்களை வேட்டையாட வந்த சிறுத்தை ஒன்று வாகனத்தில் மோதி உயிரிழந்தது. இதையடுத்து சம்பவ பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவின் பதிவுகளை வைத்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தைலப்பன் என்பவருக்கு சொந்தமான பசுமாடு மேய்ந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்தது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் பசுமாட்டை மீட்டனர். தொடர்ந்து உடனடியாக பசுமாட்டிற்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சிக்குட்பட்ட பசுமை பள்ளத்தாக்கு சுற்றுலாத்தலம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி மான் ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது. மானை கண்ட தெருநாய்கள் விரட்டி கடித்து குதறின. இதில் சம்பவ இடத்திலேயே அந்த மான் உயிரிழந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கம்பளிமேடு பகுதியில் பழமையான கருமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கோவில் வளாக பகுதியில் இருந்த உண்டியலை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து தலைவாசல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை சைத்தன்யா பள்ளி எதிரில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து தாம்பரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். சென்னையில் 25 பெண்களிடம் தங்க நகைகளை பறித்த கொள்ளையனை போலீசார் சிசிடிவி உதவியோடு கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
சென்னை திருமங்கலத்தை அடுத்த பாடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வி என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் சென்ற கொள்ளையன் கார்த்திக் 7 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளான். இதுகுறித்து விசாரித்து வந்த ஜே ஜே நகர் போலீசார் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் கார்த்திக்கை பிடித்து விசாரணை செய்ததில் இதுவரை சென்னை முழுவதும் சுமார் 25 பெண்களிடம் கைவரிசை காட்டியது தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் 64 வயதான நாச்சம்மா. இவர் தனது மகனுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மனமுடைந்து ஈரோடு நாமக்கல் மாவட்ட எல்லையான கருங்கல்பாளையத்தில் காவிரி ஆற்றின் பாலத்தின் மேலிருந்து குதித்துள்ளார். இதில் நாச்சம்மா அதிர்ஷ்டவசமாக ஆகாய தாமரையில் சிக்கிக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் அந்த வழியாக இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கருங்கல்பாளையம் காவல் ஆய்வாளர் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கிருந்த வீடுகளில் இருந்து பெறப்பட்ட சேலைகளை கொண்டு மூதாட்டியை மீட்டனர். இதையடுத்து மூதாட்டியை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். துரிதமாக செயல்பட்டு மூதாட்டியின் உயிரை காப்பாற்றியவர்களை அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பள்ளி வளாகத்தில் கோடைமலை அம்பேத்கர் அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல உரிமை சங்கம் சார்பில் சட்ட விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து கூட்டத்தில் பேசிய நடுவர் பொதுமக்கள் தங்களின் பிரச்சினைகளுக்கு இலவச சட்ட உதவி மையத்தை நாடலாம் எனவும் பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கூட்டத்தில் காவலர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த அரசன்குடி அய்யனார் ஏரி தூர்வாரப்படாமல் இருப்பதனால் பாசன வசதி பெற்று வரும் 8 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையால் ஏரிக்கு வரும் நீர் அப்படியே வெளியேறுவதால் பாசனத்திற்கு போதுமான அளவு தண்ணீர் இல்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே ஏரியின் பரப்பளவை அதிகப்படுத்தி இன்னும் ஆழம் தோண்டி தண்ணீரை சேமித்து வைக்க வழிவகை செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையை அடுத்த தொண்டி வட்டானம் சாலை அருகில் சக்கரவர்த்தி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் 6 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டியபோது சாக்குப்பை ஒன்றில் வெள்ளை நிறத்தில் பளபளக்கும் பொருட்கள் இருந்துள்ளது. அந்த பொருளை கைப்பற்றிய காவல்துறையினர் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளனா்.